ஹலோ காய்ஸ் ஹலோ காய்ஸ் இப்போ வந்து நான் வந்து பார்த்தா அப்பதான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிவைவல் அதாவது பார்த்தா சொன்னா 1K ஃபேன் வந்து ரீச் பண்றப்ப நான் ஃபேஸ் ரிவைவல் பண்ண சொன்னேன் இப்போ நம்ம 1K பண்ணல இருந்தாலும் முக்காவாசி பண்ணிட்டோம் என்ன மச்சான் முக்காவாசி பண்ணிட்டோம் இப்போதான் இன்னொரு கொஞ்சம் தான் ஓகே ஃபேமிலியே ரீச் பண்ணுவோம் அதுக்காக ஒன்றும் தவறு இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம எதுக்காக இந்த வீடியோனா இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைம் ரெண்டரை இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் வந்து ஈரோட்டுக்கு எத்தனை மணி மச்சா நைட்டு 11 மணி ஐ திங்க் 12 மணி ஆகிடும் நினைக்கிறேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் ஏற போகிறோம் ஏறிட்டு நம்ம ரகு குணசேகர் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்கே இருக்காங்க அங்கே போயிட்டு பார்த்துட்டு எதுக்காக நாங்கள் முழுசாக போகிறோம்னா எதுக்காக முடிச்சா போகிறோம் என்ஜாய் பண்ணுறது லைஃப்பை என்ஜாய் பண்ணதுக்காக அதுக்காக தான் நம்ம ஈரோடு போகிறோம் சரிங்களா இவன் நான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஈரோட்டில் இருக்காங்க சரிங்களா இதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100% 200% நம்ம அங்கே தான் பண்ண மச்சான் அங்கே தான் அதுக்காக தான் நம்ம போகிறோம் சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க இதன் ஃபேஸ் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் சரிங்களா சரி ஓகே நான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸ் பிளேஸு இங்கே தான் நான் பஸ் ஏறுவேன் இப்போ தான் அவங்க கோயில் கட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு இங்கே தான் நான் பஸ் ஏறுவேன் மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்லேயே பஸ் ஏறிக்கிறான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சிக்னலு அங்கே தான் பஸ் ஏறி விட்டாங்க சரின்ட்டு அப்படியே நடந்து போனேன் நேல் குடைக்க போயிட்டு உட்காரலாம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் வராமல் பாருங்க பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் அதனால உட்காந்துட்டு வந்துட்டு அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட்லான்ட்டு வந்தோம் சரி கை கழுவலாம் கேமரா வேறு கையில் பிடிச்சிட்டு கை ஒன்று கழுவ முடியல சரின்ட்டு கை என்ன கழுவி முடிச்சுட்டு புது பஸ் ஸ்டாண்டு எதிர்க்க விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டு எதிர்க்க அர்ச்சனா ஹோட்டலில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இருக்கும் இப்போ அப்போ தான் வந்து சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறலான்ட்டு அப்படியே கையை கழுவிட்டு போகிறோம் சரி அதான் கை கழுவி முடிச்சுட்டு வந்து சீட்டில் உட்காந்து சாப்பிடலாம் பார்த்தோம் பின்னாடி கூட்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி பரவாயில்ல ஒரு சீட்டை பிடிச்சி சாப்பிட்டோம் ஓகேங்க இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ஹோட்டலில் இருக்கும் அச்சா ஹோட்டல் விழுப்புரத்தில் நம்ம மச்சான் சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க இப்போ வந்து நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம் சரிங்களா வரதுக்கு செம்ம கூட்டம் ஒரு தோசை ஒரு தோசை ஒரு ரோஸ்ட் என்ன வருதுன்னு கேட்குறாரு அதனால சொன்னேன் தோசை மச்சான்ஸுக்கு தோசை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஓகேங்களா ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குது இது கரெக்டாக பாருங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்கு சரி ஓகே மற்ற எல்லாம் நான் வந்து பஸ்ஸு ஏறதுக்கு ஏறதுக்கு மேலே நான் விளாக் பண்ண விளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பஸ் ஏறதுக்கப்புறம் பண்ணுறேன் ஓகே பாய் சரி ஓகேங்க நம்ம வந்து நம்ம வாட்டலுக்கு போல வந்துட்டோம் ரோஸ்ட் ஆர்டர் பண்ண அவன் தோசை ஆர்டர் பண்ணிட்டு பார்த்தா அவன் தோசையாக ரோஸ்டாக கூட தெரியல இதை சாப்பிட்றான் பரவாயில்ல இப்போ டைம் வந்து பார்த்தோன்னா 9:30 பரவாயில்ல இது கிடைச்ச பெரிய விஷயம் என்ன மச்சா சொல்கிறேன் இது கிடைச்ச பெரிய விஷயம் சரி ஓகேங்க ஓகேங்க இப்போ நம்ம இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்து பக்கத்தில் பேக்கரி சரிங்களா நான் இன்னும் கொஞ்சம் வெளியே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பஸ் வெளியே வர பிளேஸு அப்படியே பார்த்துட்டே வாங்க அப்படியே வெளியே போயிட்டு பின்னாடி பார்க்குறோம் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அர்ச்சனா ஹோட்டல் ஓகேங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் புதிய பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம் நம்ம ஏறத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு அதாவது நான் பஸ் வந்து ட்ராவல் புக் பண்ணிட்டேன் சும்மா அப்படியே ரிலாக்ஸாக வரலான்ட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தேன் பார்த்தோன்னா அங்கே வந்து சென்னை பஸ் நம்ம அண்ணன் வந்து இது பண்ணிட்டுருக்காரு என்ன பண்ணிட்டுருக்காருன்னா சென்னை தாம்பரம் சென்னை தாம்பரம் மருவத்தூர்ன்ட்டு கத்திங்கிறாரு நம்ம அண்ணன் சரிங்க இதான் வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு நம்ம மச்சான் சிங் உட்காந்துக்கிறாரு பஸ்ஸுக்காக பார்த்துக்கோங்க அப்படியே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு அதாவது சென்னையோட சென்னை பஸ் நிற்கிறதுக்கான இது இதுதான் சரிங்களா நம்ம கேமரா வேறு குவாலிட்டி வேறு வராதுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகேங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா டைம் வச்சா 10:10
அதாவது பார்த்தீங்கன்னா பத்தேகாலாவது எக்ஸாக்டாக பத்தேகாலாவது. இதுக்கு என்ன தம்மையிலே டைட்டிலு என்ன வைக்க போனேன் சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் வீடியோ கரெக்டாக வந்துடும், அதை பற்றி கவலைப்படாதீங்க, வீடியோ கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. ஓகே, நான் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் பஸ் வந்துச்சுன்னா நான் பண்ணுறேன், அப்படின்லாம் அது மட்டும் கூட பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே பாய், சீ யூ. என்னடா அப்படியே என்ன வாய்ஸ் வரல பார்க்குறீங்களா கைஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டதில்ல, எனக்கே வாய்ஸ் வரமாட்டேது கொடுக்கறதுக்கு. ஓகேங்க, ஒரு வழியாக பஸ் வந்துச்சு, பஸ்லேயும் உட்காந்தாச்சு, இப்போ நேராக ஈரோடு தான் ஓகேங்களா. ஓகேங்க, சுமார் ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஈரோட்டில் வந்து இறங்கியாச்சு. இப்போ அதிகாலை பார்த்தீங்கன்னா 5 மணி. ஓகேங்க, பஸ்ஸுக்கு அப்படியே டாடா காட்டிட்டு சரி ஈரோடு பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கலான்ட்டு அதிகாலை 5 மணிக்கு சுற்றி பார்க்குறோம். சரி ஓகேங்க, சரி ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் அதுக்கப்புறம் ஒரு 6 மணி ஆச்சு, அவனுக்கும் கால் பண்ணிட்டேன், அவன் வரண்ணிட்டான். சரி அது வரைக்கும் ஒரு டீ சாப்பிட்லாம், நீட்டு மச்சான்ஸு நானும் ஒரு டீ சாப்பிட்டுங்கிறோம் தெரியுதுங்களா, அது என்ன டீ காஃபி. சரி டீ எப்படி இருக்குன்னு பிடிச்சி பார்த்தேன், பார்த்தேன்னா அதில் செம்ம சக்கரை. சரிங்க, இப்போ நம்ம குணசேகர ராஜுனா வந்து அங்கே பஸ்ஸில் இறங்கிட்டாங்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன், அப்புறமா அங்கே நின்று இருக்கேன் வாடான்ட்டு சொன்னான். சரி நானும் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாண்ட் நான் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வீடியோ தான் எடுத்துகிட்டு சரி அங்கே நில்றேன் நான் போய் பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பார்த்தேன், ரெண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்னா சுற்றி பார்த்துட்டோம். சரி அதுக்கப்புறமா அவன் கால் பண்ணி போட்டான், சுற்றி பார்த்துட்டு போயிருந்தா நான் நிற்கிறதா வாடான்ட்டு போட்டான். சரி அவசர அவசரமாக வீடியோ ஆன் பண்ணிவிட்டு போனால் அங்கே ஒரு ஆட்டோ நிற்கிது போடுங்க, அங்கே நின்றுருக்கான். சரி நானும் கேமரா ஆன் பண்ணிட்டு போனேன், போய் பார்த்தா ஆட்டோலேருந்து வரோம். சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ நினைக்கிறேன், பார்ப்போம். சரி அதுக்கப்புறம் ஆட்டோ எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 1, பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வரும் ஓகேங்களா. ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் ஓகே கேஸ். ஓகே பாய்.